நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார். இந்த வீடியோஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ரிவ்யூ வீடியோன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இது நார்மல் ரிவ்யூ கிடையாது, எல்லாம்னா ஃபிஷிங்க்கு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அதாவது மீன் பிடிக்க போகிற உபகரணம், அந்த மாதிரி நிறைய உபகரணம் இருக்குது. அதில் நான் வந்து ஆக்சுவலாக வந்து இவங்களோட என்ன சொல்லலாம், ஒரு ப்ரொமோஷன் அது மாதிரிலாம் கிடையாதுங்க, நான் இவங்ககிட்டருந்து வாங்கியிருக்கேன். அது அவங்க எங்கேன்னா, எனக்கு வந்து நான் நிறையா ஃபிஷிங் வீடியோ வந்து பார்ப்பேன். நான் பார்க்குறதே ஃபிஷிங் வீடியோ தான் இருக்கும். அந்த மாதிரி பார்க்குறப்ப நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வாங்கின இடம் அப்படின்னு பார்க்குறப்ப, பெங்களூரில் ஆங்குலர் சாய்ஸ் ஃபிஷிங் டேக்கிள் ஸ்டோர் அப்படின்னு சொல்லி கர்நாடகாவில் இருக்குது, பெங்களூரில் இருக்குது. இவங்ககிட்ட இருந்தால் நான் என்ன பண்ணேன்னா, ரெண்டு மூணு ஐட்டம் வந்து வாங்கினேன். அதில் முக்கியமாக ஹேண்ட் ஃபிஷிங்னு சொல்லுவாங்க, அதாவது எப்படின்னா நம்ம எப்படி தூண்டி போட்டு பிடிக்கிறோம், அதே மாதிரி கையில் பிடிச்சிக்கிட்டு வீசி எரிஞ்சு பார்த்திங்கன்னா நம்ம எப்படி எரித்துண்டி போடுறோம், அதே மாதிரி எரித்துண்டியில் ஹேண்ட் ஃபிஷிங்கு. இப்போ நீங்கள் கடலில் போகிறீங்க, லாங்காக வந்து போடணும் அப்படின்னா இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. அதை தாங்க நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போகிறோம். உண்மையில வந்து ஒர்த்தா, ஏன்னா நான் அது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் ரீல், ஸ்பின்னிங் ரீல் அப்படின்றது நம்ம சுத்தவும் பார்த்தீங்களா, அந்த ரீலும் அது போக அந்த ஹேண்ட் ஃபிஷிங்க்கு நான் இது வாங்கினேன். இதோட ரெண்டு காஸ்ட் பார்க்குறப்ப அந்த ஸ்பின்னிங் ரீல் வந்து 700 ரூபா, இது வந்து 330 ரூபா, கொரியர் சார்ஜ் வந்து 90 ரூபா, மொத்தம் 1120 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேங்க. ஸோ என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அவங்க வந்து டிடிசி கொரியரில் வந்து அனுப்பிச்சாங்க, ஒரே ரெண்டு நாளில் எனக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். தாய் விட்டு இங்கே வா, நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. சூப்பராக பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக இதை வாங்கினேன் அப்படின்னா, நமக்கு வந்து ஆக்சுவலாக ஃபிஷிங் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த ஃப்ரீ டைமில் ஃபிஷிங்லேயே வந்து ஏதாவது உருப்படியாக பிடிக்கணும், ஏன்னா நாமளும் என்னென்னமோ தூண்டிலாம் போட்டு பிடிச்சோம், மீன் சிக்கவே இல்லை. கடைசியாக சரி இந்த மெத்தடில் போட்டு பார்ப்போம், ஏன்னா நம்ம வந்து எரி தூண்டிலே பார்த்துருப்பீங்க, நிறையா வந்து பிடிச்சிருப்போம். அப்போ இது அப்பா எடுத்து காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. இருப்பா 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 இருப்பா. ஸோ ரெண்டு ஐட்டம் பாருங்க, பாக்ஸ் எல்லாம் பிஞ்சு தான் வருது, வா சூப்பராக இருக்கு உண்மையில. ஒரே சரிப்பா, இங்கே பாருங்க, நல்ல சரியான குவாலிட்டி, பெருசுங்க, சரியான பெருசு. உண்மையில ஸ்பின்னிங் ரீல் வந்து ஒருத்தந்தான் தோணுது, 700 ரூபாய்க்கு சரியான ஒருத்துங்க. பாருங்க நல்ல ஒர்த்தான பீஸ் தான், நல்லா பாருங்க சூப்பராக இருக்கு. அதே மாதிரி ரீலு வந்து பெருசாக போடலாம், நல்லா லாக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க, நல்லா ஹெவியாக இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் இருக்கும், 300 கிராம் வருங்க. தரம் தரம் இறங்கிட்டு வா, 300 கிராம்ஸ் வந்து வரும். அவங்க கம்பெனி பேருன்னு சொல்லிடுறேன், யுமோஷி அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி. இது தாங்க 700 ரூபா. இந்த ரீல் வந்து எவ்வளோ சொன்னாங்கன்னா அந்த BK 6000 நினைக்கிறேன். பாருங்க நல்ல கனமாகவும் இருக்குது, வெயிட்டாகவும் இருக்குது, ஆனால் அதுக்கேற்ற மாதிரி தூண்டி வந்து வாங்கணும். இதை விட நம்ம ரிவ்யூ பண்ண போறது அதுதாங்க. ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியா இருக்கு, பில்டு குவாலிட்டி, அதாவது என்ன சொல்லுவாங்க எல்லாரும், பில்டு குவாலிட்டி நல்லா இருக்கு, நரம்பு உட்கார்ற இடமும் நிறைய இருக்கு, ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தோணுது. 700 ரூபீஸ்க்கு வந்து ஒருத்தா அப்படின்னா நான் ஒருத்தந்தான் சொல்லுவேன், ஏன்னா நான் வந்து வாங்கினது நம்ம சில ஆன்லைன் வெப்சைட்ல வாங்குறதெல்லாம் ரொம்ப லோ குவாலிட்டியா இருக்கும். இது வந்து நம்ம பிடிச்சி பார்த்தா தான் தெரியும், நம்ம பிடிச்சி பார்த்துட்டு என்னன்றதை நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக நம்ம இதெல்லாம் வந்து ரிவ்யூ பண்ணுறதை விட நம்ம ரிவ்யூ பண்ணுறது இந்த யூனிட் தாங்க. தரம் தரையே வச்சு விளாடு, வேலை விளாடு, இரு இரு சார், இதை வேலை விளாடு, தர தர இரு. ஸோ இதை பாருங்க, இப்படி பிடிச்சிக்கிட்டு, அதாவது இப்படி பிடிச்சிக்கணுங்க, இப்படி பிடிச்சிட்டு நம்ம வந்து ஸ்பின் பண்ணணும். இதனால சுத்துறதுக்கு எங்கேயுமே இல்லையா, இங்கே வச்சிருக்காங்க சுத்துறதுக்கு, ஆனால் எப்படி எடுக்கிறதான் தெரில. உள்ள வந்து சின்ன சின்ன பால் போட்டிருக்காங்க, இது எப்படி இந்த இடத்துல ஸ்டக் ஆயிருக்கு, இது எடுக்கிறதுக்கு வந்து எப்படின்னு தெரில, இருங்க பார்த்துக்கலாம். எப்படி எடுக்கிறேன்னு தெரியலைங்க, நானும் யோசிச்சுட்டு இருக்கேன், வரமாட்டேன்னு. இதுதாங்க அந்த ஹேண்ட் ஸ்பின்னிங் ரீல்,
அதை நம்ம வச்சு பிடிச்சி பார்த்தா தான் நமக்கு தெரியும் எப்படி சிக்குது அப்படின்னு சொல்லி. ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, பார்க்க வந்து சூப்பராக தான் இருக்குது. நல்ல ரீலும் வந்து நிறையா போடலாம். இதை வந்து எப்படி எடுக்கிறது மெத்தட் தான் தெரில, விளாட ஆரம்பிச்சிட்டான். அவங்ககிட்ட காப்பாற்றுறது தான் பெரிய விஷயம். இது வந்து ஆக்சுவலாக எந்த பக்கம் வரணும்னா, ஏன்னா இதை சுற்றுறதுக்கு இந்த பக்கம் வந்தால் தானே நம்மளால் சுற்ற முடியும். அதை தான் எப்படி எடுக்கிறேன்னு தெரில, பார்த்துருக்கீங்க. மீதியெல்லாம் பக்காவாக வச்சுருக்காங்க. இது இந்த இடம்லாம் நான் உங்களுக்கு கரெக்டாக காட்டுறேன் பாருங்கள். இந்த இடம் இது ஒன்று தான் எனக்கு இதாக இருக்குது. ஸோ இது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாதனால தான் இது பண்ணிகிட்ருக்கேன். ஓ, இதை வச்சு தான் நம்ம பிடிக்க போகிறோம். ஹேண்ட் ஸ்பேஸ் ஃபிஷிங் வந்து பண்ண போகிறோம். இது நம்ம எப்படி பிடிக்கிறது அப்படின்றதையும் கண்டிப்பாக பார்த்துடலாம். அதேமாரி ஃபுல்லாக வந்து பால் இல்லாமல் இருக்கு. தர 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 அப்போ வந்து தரேன் தர சாய் தர சாய் உள்ளே வந்து பால் இப்படி தான் வருமானு தெரில. எனக்கு இது வெளியே எடுக்கிறது தான் பெரிய இதாக இருக்குது. ஸோ இப்படி தாங்க நான் இதெல்லாம் எடுத்துட்டு உங்களுக்கு நரம்பெல்லாம் மாட்டிட்டு வீசி வந்து காட்டுறேன் அந்த மாதிரின்னு. இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம பழசு உடஞ்சி போச்சு மீன் பிடிக்கிறது, அதையும் புதுசாக மாட்டிட்டு இதுக்கெல்லாம் நரம்பெல்லாம் போட்டுட்டு, இதெல்லாம் ஹெவியான நரம்புங்க, எத்தனை ரோல் வேணாம் போடலாம் போல அந்த அளவுக்கு பெருசாக இருக்கு. ரெண்டையுமே நான் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். இல்லைனா இது எப்படி கழட்டுறதுன்னு வேற தெரில. ஓகேப்பா வர. அவர் இப்பயே மீன் பிடிக்க ஆரம்பிச்சார். தரப்பா இதுதாங்க எனக்கு இன்னுமே புரிய மாட்டேனது, எப்படி எடுக்கிறதுனே தெரியாம கன்ஃபியூஷன்ல இருக்கேன். கரெக்டா வந்து இது பண்ண மாட்டேன். சாரிக்க, ரொம்ப ஈஸியா இருக்குங்க. ஐயோ சத்தியமா எனக்கு தெரியல என்ன பண்ணணும்னா. நானும் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இது இப்படி இழுத்துட்டு இதை உள்ள தள்ளிக்கலாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா, அதே மாதிரி இப்படி இழுத்துட்டு இப்படி வந்தோம்னா வந்துடுது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம இப்படி பிடிக்கிறோம்ல, இந்த பாருங்கள் பிடிச்சிருக்கோம், இப்படி ஈஸியாக சுற்றுறலாம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. தெரியுதுங்களா? இப்படியே விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணலாம்னா, சுற்றிக்கலாம். பேக் சைடில் வேணால் எப்படி இருக்கோ அந்த மாதிரி சுற்றிக்கலாம். நல்லா தான் கொடுத்துருக்காங்க. உண்மையில் வந்து ஒரு 330 ரூபாய்க்கு ஒருத்தானா இங்கே ஒருத்தன் உடச்சிட்டான் பார்த்தீங்களா, வாங்கி அரை மணி நேரம் ஆகலை, முடிஞ்சு போச்சு. இதுதான் பிரச்சனை, ஒரு பொருளை பாதுகாக்க முடியல, எல்லாத்தையும் உடச்சி வச்சிடறான். என்னன்னு கேளுங்க, தூத்து தான் அடிச்சு போடுவேன் நான். ஸோ இது ரெண்டும் தாங்க வாங்கணும். இதை வந்து கண்டிப்பாக மீன் பிடிச்சி நான் நரம்பலாம் எப்படின்னு சொல்லி சுற்றுறப்பையும் காட்டுறேன். இது வந்து ஹேண்ட் ஃபிஷிங்கில் எதுக்காகனா, நம்ம வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எரித்துண்டின்னு சொல்கிறோம்ல, எரித்துண்டி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டும் வந்து 1100 ரூபாய்க்கு ஒருத்தா அப்படின்னு சொல்லி சொல்லணும். தரேன் உனக்கும் தரேன். உட்கார் இது பாருங்க, இது வந்து 700, இது 330. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் கீழே அவரோட நம்பர் தரேன். நான் தமிழ் பேசினார், நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வாட்ஸ்அப்பில் தான் எல்லாமே இது பண்ணேன். அப்புறம் எனக்கு இந்த கொரியர் போட்டதுக்கப்புறம் தமிழில் தான் பேசினார். ஸோ உண்மையில் நிறையா பொருட்களை வந்து அவங்க விற்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் தெரில, நான் நேரில் போய் எனக்கு என்னென்னா ஃபிஷிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நான் இப்போ கேரளாலாம் போவேன் பார்ப்பேன், ஆனால் இந்த இது வந்து எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. இப்போ நான் ஆன்லைனில் அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் பார்த்தேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இவர்கிட்ட ரேட்டும் கம்மியாக கிடச்சிச்சு. ஸோ அதனால் வந்து வாங்கிட்டேன். உங்களுக்கு ஒரு நிமிஷம் தரப்பா தரப்பா இருப்பா, ரெண்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்க. இது மாதிரி நிறையா இருக்குங்க, ஏன்னா இதை மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம், ராடில் வந்து கோர்த்து தான் வந்து மீன் பிடிக்க முடியும். ஓகே, வரப்போகிற நாட்களில் இன்னும் இந்த டெப்த்தாக வந்து நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா, மீன் பிடிக்கிற வீடியோவை செம்மையாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு நல்ல வீடியோஸோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.